Hi friends, so in this video, it is all about carbon resistors. This is your textbook, page number 96. Color code of carbon resistor is heading in Tamil Nadu textbook. Fine, in the carbon resistor role in the current control. Now, physics is in the component values. Marks அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு 1 மார்க் தான் ரைட் ஆனால் அதுக்கு நீங்கள் இவ்வளோ மெனக்கிடணும் அதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரைட் குறிப்பாக நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளுனா இது வந்து பேசிக் குறிப்பாக உங்களுடைய ஃபஸ்ட் இயரில் உங்களுடைய ஸ்டாஃப் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டாஃப் வந்து உங்களை டீக்ரேட் பண்ணணும்னா இதை ஒரு டூலாக எடுத்துப்பாங்க எடுத்துகிட்டு உங்களை டீக்ரேட் பண்ணக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ரைட் அதுக்கு வழி விடாமல் நீங்கள் ஒரு 12th ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் அது ஃபைன் சரி இப்போ வருவோம் இப்போ இந்த கார்பன் ரெசிஸ்டருக்கு கலர் அதனுடைய வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் இருக்கும் அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அது எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க டயக்ராம் நீங்கள் பார்க்கலாம் அதனுடைய வேல்யூஸை இதில் எழுதாமல் அதில் கலர் ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ரிங்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும் இதுதான் டாஸ்க்கு ரைட்டா அப்போ அது எப்படி இருக்குங்கிறத இங்கே வரைஞ்சி காமிச்சிருக்கோம் அப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு 9 கலர்ஸ் இருக்குது அதை வச்சு அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் அப்போ அதை நம்பர் பண்ணுறதுக்கு அந்த கலர்ஸையும் இந்த நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு நியூமெரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ ஃபிசிக்ஸ் வாத்தியாரம் இதே டைலாக் தான் அடிப்பாங்க அதனால் இது உங்களுக்கு யார் ஃபிசிக்ஸ் எடுத்தாலும் இதுதான் ரைட் இந்த நியூமெரிக்ஸ் எப்படி ஞாபகிச்சிக்காங்கன்னா பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேஸ் அ வெரி குட் வைஃப் பிபி ராய் அப்புறம் கிரேட் பிரிட்டன் வெரி குட் வைஃப் இதனுடைய முதல் லெட்டர்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்பர்ஸ் போட்டுடலாம் இங்கே பாருங்கள் பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேஸ் அ வெரி குட் வைஃப் அதை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா முதல் லெட்டர்ஸை 0 to 9 நம்பர்ஸ் போட்டுக்கலாம் ஃபைன் சரி இதில் எனக்கு என்ன குழப்பம் வரும் அப்படின்னா எனக்கும் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் எனக்கு என்ன குழப்பம் வரும்னா இந்த ரெண்டு கலர்ஸும் குழப்பம் எது பிளாக்கு எது ப்ரௌனுன்னு குழப்பம் அதனால் நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா பிளாக் பிரதர் ராய் அப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா முதல் கலர் பிளாக்குன்னு எனக்கு தெளிவாயிரும் ரெண்டாவது கலர் ப்ரௌன் இதில் தெளிவாயிருவேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜியும் குழப்பம் ரைட்டா இது வந்து ஒன்று க்ரீன் இன்னொன்று க்ரே இப்போ இதில் பாருங்களேன் இப்போ க்ரீனுனாலும் முதல் 3 எழுத்து ஜிஆர்இ தான் இங்கே க்ரேனாலும் முதல் 3 எழுத்து ஜிஆர்இ தான் நீங்கள் 4வது எழுத்தை பாருங்கள் அல்ஃபபெட்டில் எது முதல் வருமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடுங்க அப்போ இ தான் முதல் வரும் அப்போ இது 5 அடுத்து க்ரே இவ்வளவு தான் ஆர்டர் அப்போ இதில் என்ன பிளாக் ப்ரௌன் ரெட் ஆரஞ்ச் எல்லோ க்ரீன் ப்ளூ வயலட் க்ரே ஒயிட்டு சரியாச்சா 6 கலரையும் தெளிவுபடுத்திட்டேன் ஃபைன் இப்போ இந்த வேல்யூஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் இப்போ நீங்கள் உங்கள் பக்கத்தில் மொத்தம் 3+1 4 ரிங் இருக்கும் 3 கன்சிக்யூட்டிவாக இருக்கும் 1 ரொம்ப தள்ளி வரும் அப்போ கன்சிக்யூட்டிவ் ரிங்ஸாக இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு தான் நீங்கள் வந்து அதனுடைய வேல்யூவை கணிக்கணும் சரி அதில் முதல் 2 கலர்ஸ் இப்போ இந்த கேஸில் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க ஒரு எக்ஸாம்பிளை நான் எடுத்து இதில் வரைஞ்சி வச்சுருக்கேன் அதில் முதல் 3 கலர்ஸ் என்னென்னா முதல் கலர் க்ரீனு ரெண்டாவது கலர் ப்ளூ மூணாவது கலர் ஆரஞ்சு இதான் அவங்க கொடுத்துருக்குது இல்லை முதல் 2 கலர்ஸை வச்சு அதனுடைய நம்பரை நோட் பண்ணிக்காங்க இப்போ இங்கே வாங்க க்ரீன் அப்போ 5 அடுத்து ப்ளூ 6 இப்போ இதனுடைய நம்பர் தெரிஞ்சு போச்சு 56 அடுத்து என்ன கலர் இருந்தாலும் சரி இட் ஷுட் பி ரெஜிஸ்டர் அஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 டென்னுடைய மல்டிபிள்ஸாக அந்த நம்பரை எழுதணும் அப்போ ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா 3 இப்படி போட்டுடலாம் அப்போ இதனுடைய வேல்யூ தெளிவாயிடுச்சு இப்போ 56 கிலோவும் இதுதான் இதனுடைய வேல்யூ ரைட் தானே அப்போ கடைசியாக ஒரு ரிங் இருக்குது சார் இது என்ன ரோல் ப்ளே பண்ணணும் நீங்கள் கேட்கலாம் பொதுவாக நமக்கு ஃபிசிக்ஸில் எந்த வேல்யூவையும் வித் ப்ரெசிஷன் நம்ம வந்து என்ன செய்யணும் டினோட் பண்ணணும் ப்ரெசிஷன்னா இந்த வேல்யூ எவ்வளோ தூரம் மாறலாம் அப்படின்னு சொல்லி சரி இப்போ இந்த ப்ரெசிஷனுக்கு மொத்தம் 5 சான்ஸ் எதெல்லாம் ரிங்கே சமயங்களில் கொடுக்காமல் இருப்பான் கலர்லெஸ் அந்த கேஸில் 20% வேரி ஆகுதுன்னு மீனிங் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சில்வர் கொடுத்துருப்பாங்க சில்வர் கலர் கொடுத்துருந்தாங்கன்னா 10% அடுத்து கோல்டு கலர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 5% இது போக 2 சான்ஸு ஒன்று ரெட்டு இன்னொன்று ப்ரௌன் இந்த ரெட் அண்ட் ப்ரௌனுக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்காங்கன்னா இதிலேருந்தே எடுத்துக்காங்களாம் ரெட்டு 2% ப்ரௌன்னா 1% இவ்வளவு தான் சான்சஸ் இதை டாலரன்ஸ் ரிங்கும்போ எவ்வளோ வேரி ஆகும்னு சொல்லி அப்போ இந்த கேஸில் அதை கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க கோல்டை பொறுத்தவரையில் 5% அப்போ ஆன்சர் இஸ் 57 கிலோவும் ±5% இப்படி தான் நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் நானே சும்மா ரஃபாக போடுறேன் முதல் 3 கலர் ஆரஞ்சுன்னு இருக்குன்னு வைங்களேன் கலரே கொடுக்கல 4வது இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி செய்யணும் ஆரஞ்சு எங்கே வருதுன்னு பார்க்கணும் 3 ரைட்டா அப்போ முதல் 2 நம்பரு
அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸை 10 பவரில் எழுதணும், அதுவும் ஆரஞ்சு தான். அப்போ 10 பவர் 3, அப்போ என்ன வந்துடும், 33 கிலோவும். இப்போ நமக்கு டாலரன்ஸ் நோட் பண்ணணும், ரிங்கே இல்லை, அப்போ கலர்லெஸ், அப்போ தட் இஸ் 20%. இது போக உங்களுடைய புக் பேக்கில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதை நம்ம வந்து அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நான் புக் பேக் எல்லாம் ஒரே வீடியோஸாக நான் ஒவ்வொரு லெசன் முடிஞ்ச உடனே பண்ணுறேன், அந்த வீடியோஸில் நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஐ ஹோப் யூ டவ் அண்டர்ஸ்டாண்ட். ரைட், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்னால் நீங்கள் போடுங்க, ஐ வில் ரீப்ளை. ஃபைன், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.